Hi viewers, welcome to my channel. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Viewers, வெண்டைக்காய் கட் பண்றதுக்கு முன்னாடி கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணனும். கட் பண்ணி கழுவ கூடாதுங்க, ஏன்னா அந்த வளவளப்பு தன்மை போகாது. இப்போ இதை நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. பாருங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேங்க. வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வளர்ப்பு தன்மையே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் மரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மரமிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.